என்னோட பீட்சா. அன்னைக்கு காலையில 10 மணி இருக்கும். சஞ்சு அது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டு இருக்க மாட்டான். எழுந்து வந்து பார்க்கும்போது டேபிள் மேல ஒரு பாக்ஸ் இருந்தது. இன்னைக்கு சண்டே ரொம்ப ஞாபகார்த்தமா இருக்க போகுது. அம்மாவும் வீட்ல இல்ல. இன்னைக்கு என்னோட ஃபேவரட் பீட்சாவை நான் தனியா சாப்பிட போறேன். அவனோட ஃபேவரட் பீட்சா டப்பாவை அவன் ஓபன் பண்றான். வாவ், பாக்குறதுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதுக்குள்ள கதவை யாரோ தட்டுறாங்க. அதுக்குள்ள டப்பாவை க்ளோஸ் பண்ணி, யாரு? ஏய், நானே ரீது. கதவை திறடா. ரீது, இந்த ரீது இப்பதான் வரணுமா? இவன் தீனி பண்டாரமாச்சே. பீட்சா பார்த்தாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்து அங்கேயே டேபிள் மேல ஒரு சூட் கேஸ் அவன் பாக்குறான். அதுல பீட்சா வைக்கலாம்னு நினைக்கிறான். இத நான் இந்த சூட் கேஸ்ல மறைச்சு வச்சிடுறேன். அப்பதான் என்னோட பீட்சாவை காப்பாத்த முடியும். எழுந்து நின்னு பீட்சா டப்பாவை கையில எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அந்த சூட் கேஸ்ல வச்சுட்டு அந்த சூட் கேஸ மூடிடுறான். அப்புறம் சீக்கிரமா போய் கதவை திறக்கிறான். வெளியோ அவன முன்னாடி ரித்து நின்னுட்டு இருக்கான். அது கூட அவனோட கையில ஒரு பாக்ஸ் வேற இருக்கும். டேய், எவ்வளவு நேரம்டா கதவை திறக்கிறது உனக்கு அப்படின்னு சொல்லி ரித்து வீட்டுக்குள்ள வந்து அங்கேயே ஹால்ல இருக்கிற டேபிள்ல போய் உட்கார்ந்துகிட்டு பாக்ஸ டேபிள் மேல வைக்கிறான். நான் இப்பதான் நல்லா சாப்பிட்டேன்ல, வயிறு ஃபுல்லா இருக்கு, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. வயிறு ரொம்ப இடிச்சா? என்னடா சாப்பிட்ட இந்த மாதிரி? இன்னைக்கு வீட்ல அம்மா இல்ல இல்ல, அதனால நான் பீட்சா ஆர்டர் பண்ணேன். ஏண்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிருந்தா எனக்காகவே கொஞ்சம் வெச்சிருக்கலாம்ல. சாரி, அது எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுனா மிச்சமே வைக்க முடியல. பூராவும் நானே சாப்பிட்டேன். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வயித்து மேல கைய வைக்கிறான். இன்னைக்கு நான் மத்தியானம் கூட சாப்பிட மாட்டேன் நினைக்கிறேன். சரி விடு, நெக்ஸ்ட் டைம் வாங்கும் போது எனக்கு ஒரு பீஸ் வேடா, சரியா? அடுத்த வாட்டி ஞாபகத்துல வச்சுக்கிறேன். அம்மா, இந்த பாக்ஸ்ல நீ என்ன எடுக்க வந்த? இல்லடா, நான் உன்கிட்ட எதுவும் கேட்க வரலடா. சண்டேல பர்கர் வாங்குன, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தான்டா கொண்டு வந்தேன். பார்த்தா நீ சாப்பிட்டு உட்கார்ந்திருக்க. சஞ்சுக்கு பர்கர் பார்த்த உடனே பசி தூண்ட ஆரம்பிக்குது. சரி, என்ன பண்றது, பொய்ய சொல்லிட்டோமே, எதுவும் பண்ண முடியாம சும்மா உட்கார்ந்திருந்தான். பர்கர் ஸ்மெல் வந்த உடனே வயித்துல எலி ஓட ஆரம்பிச்சிருச்சு. டேய், என்னடா சத்தம் அது? அது எங்க வீட்டுல எலி போந்திருக்குல்ல, அதான். அது எங்கெங்க சுத்துதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. சஞ்சு கையில அத பாத்துக்கிட்டு இருக்கவே முடியல. அவனுக்கு பசி தூண்டிக்கிட்டே இருக்கு. அவன் கிட்ட இருந்து பிடுங்கி பர்கரை சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா சொல்ல பொய் அப்படி இல்ல, அதனால எதோ பண்ண முடியல. ரித்து செம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரெண்டு பர்கர் சாப்பிடறான். அத பாத்திவன் வயிறு எரிஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்றான் அவன். கடவுளே, மிச்ச இருக்கிற பர்கரை எனக்கு கொஞ்சம் விட்டுட்டு போனா நல்லா இருக்கும். சஞ்சோ, பார்த்தா நீ லஞ்சுக்கு எதுவும் சாப்பிட மாட்ட போல இருக்கு. சரி, ஆனா கூட இந்த பர்கர் உனக்காக வைக்கிறேன், சாயந்தரம் சாப்பிடு. இத கேட்ட சஞ்சோ சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் இப்படின்னு யோசிக்கிறான். சரி சரி, இவன் போன பிறகு பீட்சா அப்புறம் பர்கர் ரெண்டுத்தையும் நான் சாப்பிட போறேன். மறுபடியும் ரெண்டாவது வாட்டி யாரோ பெல் அடிக்கிறாங்க. ஐயோ, இப்ப யாரா வந்தாங்க? கதவு திறக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்ல. வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டிருக்கல, அதனாலதான் உனக்கு பசி இல்ல. சரி, பிரச்சனை இல்லடா, நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்து போய் கதவை திறந்து பாக்குறான். வெளிய பார்த்தா பக்கத்து வீட்டு ஷர்மா அங்கிள் அங்க நின்னுகிட்டு இருந்தாரு. ஹலோ சஞ்சு. ஓ ரித்து, நீயும் இங்கதான் இருக்கியா? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரித்து ஷர்மா அங்கிளுக்கு ஒரு பர்கர் குடுக்கறான். அட வேணா வேணா, இது உங்களுக்கானது. அட இல்ல அங்கிள், நான் ரெண்டு பர்கர் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இவன் பீட்சா சாப்பிட்டானா, அதனால இவனுக்கு கொஞ்சம் கூட பசியே இல்லையா அங்கிள்? அவளோட பேச்ச கேட்ட உடனே சஞ்சு மனசுக்குள்ள இப்படின்னு யோசிக்கிறான். நான் பசியால இங்க செத்துக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு சாப்பாடு குடுக்கற? சரி சரி, நீங்க பாசமா குடுக்கறீங்க, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஷர்மா அங்கிள் அந்த பர்கர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம சஞ்சு வயித்தறிச்சலால பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பசி வேற தூண்டிக்கிட்டு இருந்தது, பாவம். என்ன என்ன அந்த சத்தம் அங்கிள்? அது எங்க வீட்டுல எலி ஓடிக்கிட்டே இருக்கு.
அதோட சத்தம் தான் இது. ஓஹோஹோ, சரி சரி சரி, எலியோட சத்தமா? அவரு அந்த ரெண்டு பர்கர் சாப்பிட்டு இப்படின்னு சொல்றாரு. ரொம்ப டேஸ்டியான பர்கர், தேங்க்யூ குழந்தைங்களா. இப்ப சஞ்சோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்தது. அவன் சோகமா இப்படின்னு சொல்றான். ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. இங்க பாருப்பா, உங்க அப்பாவுக்கு நேற்று ராத்திரி ஒரு சூட்கேஸ வச்சுக்க நான் சொன்னேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு நான் சொன்னேன், அதை வாங்கத்தா நான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு தெரியாதே உங்க சூட்கேஸ் அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு. சஞ்சு பீஜா ஒழிச்சு வச்ச அந்த சூட்கேஸ் மேலதான் அவரோட பார்வை போகுது. அட, இங்கதான் இருக்கு. இப்படி சொல்லி அவங்க கிட்ட போறாரு. இதான் அந்த சூட்கேஸ். அவரு போய் அந்த சூட்கேஸ் எடுத்துக்கிறாரு. அதை பார்த்து சஞ்சு ரொம்பவே பயந்துடுறான். அப்புறம் இப்படின்னு யோசிக்கிறான், வாழ்க்கையில இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். பசியால வயிற்றுக்குள்ள எலி ஓடுதேன், நான் பசியால இருக்கணும் போலயே. ஐயோ, சரிங்க குழந்தைங்களா, நான் போயிட்டு வரேன். சஞ்சு, நீ உங்க அப்பா கிட்ட சொல்லிரு, சர்மா அங்கிள் சூட்கேஸ் வாங்க வந்திருந்தாங்கன்னு. குட் பை குழந்தைங்களா. ரொம்ப சோகமான வாய்ஸ்ல அவன் இப்படி என்ன சொல்றான். குட் பை அங்கிள், அப்புறம் குட் பை என்னோட பீஸா. அது கேட்ட ரித்து ஷாக் ஆயிடுறான். பசிய காரணத்தால சஞ்சோட கண்கள் கூட மூடிக்கிட்டே போகுது. அப்ப ரித்து இப்படி கேக்குறான், அட சடனா உனக்கு என்ன ஆச்சு? பாய் பீஜா அப்படின்னு எதுக்காக சொன்ன? ஏன்னா உன்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு என்னோட பீஸாவ அந்த சூட்கேஸ்ல தான் வச்சிருந்தேன். உண்மையை சொல்ல போனா நான் ஒண்ணுமே சாப்பிடல, காலையில இருந்து பட்டினியா இருக்கேன். என்ன சொன்ன? இன்னைக்கு சண்டே ரொம்ப ஞாபகார்த்தமா இருக்கும்னு நினைச்சேன், அதே மாதிரிதான் ஆச்சு. இந்த சண்டேவை நான் மறக்கவே மாட்டேன். அவன்